நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். இன்னும் அரை மணி நேரம் கழித்து இபிஎஸ் சிறப்பு வாதம் முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்னும் பிற்பகலிலும் இந்த விசாரணை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. தொடர்ந்து பேசலாம் ராஜ்குமார், இது தொடர்பான செய்திகளை சேகரித்துக் கொண்டே இருங்க. திரு பிரியன், திரு ஓபிஎஸ் தரப்பு வாதத்துல ரொம்ப முக்கியமானது, உச்சநீதிமன்றம் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லல அப்படின்னு இப்ப ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் சொல்லலேன்னு வாதத்தின் முன் தொடக்கத்திலேயே அவர் முன்வைச்சாரு. இப்ப நீதிமன்றமும் சொல்லல அப்படின்னு முன்வைத்திருக்கிறார். அப்ப அவர் வாதப்படி 2021 ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டா 26ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த பதவிகள் இருக்குன்னு அர்த்தம்? இல்ல, அதாவது வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி காலி ஆயிடுதா காலாவதி ஆயிடுதான்ற அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து உரிமையில் நீதிமன்றத்தில் நீங்க வந்து போய் பெற்றுக்கொள்ளுங்கள்னு துரசாமி தலைமையிலான ரெண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அந்த வழக்கு தான் உரிமையில் நீதிமன்றத்தில் இருக்கு ஆக்சுவலா. சோ வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னாடி அந்த பிரேயரே இல்ல ஆக்சுவலா. பொதுக்குழு கூட்டினது சரியா இல்லையான்ற விஷயம் தான் அங்க இருந்தது. ஒருங்கிணைப்பாளர் பதவியை பத்தி அவங்க வந்து எந்த விதமான கமிட்மெண்ட்டும் அவங்க பண்ணல ஆக்சுவலா. வந்து இது கண்டினியூ ஆறதா இல்லையான்ற விஷயங்கள் அவங்க அவங்க பரிசீலனைக்கு அது உட்படுத்தப்படல ஆக்சுவலா. இவர் வந்து ஒருங்கிணைப்பாளர்ன்ற முறையில் இவர் மேல போனாரே தவிர, அது பொதுக்குழு கூட்டணி செல்லும் சொன்னது மூலமாக அவங்களுக்கு இருந்த ரைட்டை வந்து ஒதுக்கி வச்சிருக்கு. சரி, எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை அட்மிட் பண்ணிருக்கு, இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அப்படிதான் லெட்டர் போடுது அப்படின்னு சொல்றாருல. 2017 வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தேர்ந்தெடுக்கப்பட்டது, பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த பதிவு தான் இன்னும் எலெக்ஷன் கமிஷன்ல இன்னைக்கு வரையும் அதுதான் இருக்கு. 2021 பதிவுகள் வந்து இன்னும் வரவே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் இதுவரையும் போடவே இல்லை. 2021 பதிவு தான் இருக்கு. இல்ல, 2021 இவங்க கட்சியின் விதிகளை திருத்தினாங்கல்ல. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வந்து நடுவுல வந்து பல்வேறு அமைப்புகள் வந்து மாறி மாறி லெட்டர் போட்டாங்க. அதுல வந்து இடைக்கால பொதுச் செயலாளருக்கும் லெட்டர் வந்தது, ஓபிஎஸ்க்கும் லெட்டர் வந்தது. அவங்களே வந்து மாறி மாறி பல்வேறு எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், இல்ல தேர்தல் வேற லா கமிஷன் ஆகட்டும், தேர்தல் சீர்திருத்தம்படி போட்ட விஷயங்களாகட்டும், பல்வேறு அமைப்புகள் போட்ட லெட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்குமே மாறி மாறி போட்டதை பார்த்தோம். சோ இந்த கட்சியில வந்து ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, தலைமை பொறுப்புல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்றத இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் திட்டவட்டமாக இவர் ஒருங்கிணைப்பாளர் பதவியில கண்டினியூ பண்றாருன்ற விஷயத்த எந்த இடத்துலயும் இதுவரை கமிட் பண்ணவே இல்லை. அதை தீர்மானிக்க போறது வந்து உரிமையல் நீதிமன்றம். அதுதான், அது வந்து உச்ச நீதிமன்றம் எந்த இடத்துலயும் தெளிவா சொல்லவே இல்லை. அந்த எலெக்ஷன் கமிஷன் பதிவுல இருக்கிறது உண்மையானால் அது நேரடியா வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கலாம் இல்லையா, உங்க எலெக்ஷன் கமிஷன் நீங்க கொடுத்திருக்கீங்களே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கேங்க, அதை நாங்க அதை மீண்டும் நாங்க பரிசீலிக்கிறோம், அது வந்து உண்மை அது தொடருதுன்ற விஷயங்களை சொல்லிருக்கலாம் இல்லையா. அதை இவரை நீக்கிறது செல்லாது போன்ற விஷயங்கள்லாம் பொதுக்குழு தீர்மானத்துல வந்தது இல்ல. அப்போ அதை வந்து அதையும் சேர்த்து பரிசீலனை பண்ணிருக்கலாம் இல்லையா. அதனால வந்து நிச்சயமாக உச்சநீதிமன்றம் வந்து அந்த ஆஸ்பெக்ட வந்து அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் பதிவுல இருக்குது சொன்னா கூட உச்சநீதிமன்றம் ஒருங்கிணைப்பாளர் பதவி கண்டினியூ ஆறதா காலாவதி ஆயிட்டா போன்ற விஷயங்களை அதை தீர்மானிக்க வேண்டியது உரிமையல் நீதிமன்றம். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.